மாதத்தின் வருகையை எதிர்பார்த்திருப்பார்களோ அவர்களுக்குத்தான் இந்த மாதத்தால் பலன் கிடைக்கும். பல வகையான எதிர்பார்ப்பு இருக்கிறது. வியாபாரிகள் ரமலானை எதிர்பார்ப்பார்கள். எதற்கு? அவர்களுக்கு வியாபாரம் நன்றாக நடக்கும். ஹோட்டல் பிசினஸ் வச்சிருக்கிறவங்க நிறைய ஆர்டர் வரும். துணி கடை வைத்திருப்பவர்கள் பெருநாளைக்கு ஆர்டர் வரும். இப்படி பல வகையான மக்கள் இருக்கிறார்கள். நாம் எதற்காக ரமதானின் வருகையை ஆதரவிக்கிறோம்? நமது முன்னோர்கள் சலஃபுகளுடைய ரமதான் என்று நீங்கள் தேடினாலே பார்த்தாலே ரமதானுக்காக வேண்டி 6 மாதங்களாக துவா செய்வார்கள். யா அல்லாஹ், ரமதான் கிடைக்க வேண்டுமே, கிடைக்க வேண்டுமே என்று. ரமதான் முடிந்தவுடன் 6 மாதங்கள் துவா செய்வார்கள். யா அல்லாஹ், ரமதானில் ஏற்றுக்கொண்ட ரமதானில் செய்த நன்மையை ஏற்றுக்கொள் என்று. ரமதானில் செய்த நன்மையை ஏற்றுக்கொள் என்று துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அடுத்த ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக படிக்கின்றோம், மொத்த ஆண்டுமே ரமதானாக இருக்கக்கூடாதா என்று நாங்கள் ஆர்வப்படுவோம். சஹாபாக்கள் ரமதான் மாதத்திலே போருக்கு சென்றிருக்கிறார்கள். ரமதான் மாதத்தில் போருக்கு சென்றிருக்கிறார்கள். பயணத்தில் சென்றாலே நோன்பை விட்டு விடலாம், போருக்கு சென்றால் கண்டிப்பாக விடலாம். ஆனால் ரமதானுடைய நோன்பை விடமாட்டார்கள். வைப்பார்கள், வைப்பார்கள், வைப்பார்கள். எதுவரை? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை வைக்காதீர்கள், நாளை நாம் எதிரிகளை மைதானத்தில் சந்திக்க வேண்டும் என்று தடை செய்கின்றவரை நோன்பு வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒன்று இந்த மாதம், இரண்டாவது இந்த மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு, மூன்றாவது இந்த மாதத்திலே நாம் ஓத வேண்டிய குர்ஆன், பிறகு இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய சதக்கா, பிறகு இந்த மாதத்திலே நாம் இரவிலே தொழ வேண்டிய தொழுகை, இவையெல்லாம் சேர்ந்து நம்மை அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக கொண்டு சென்று விடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் உள்ள தூசிகள், அழுக்குகள், துருக்கள், பாவத்தால், கெட்ட எண்ணங்களால், கெட்ட பார்வைகளால், கெட்ட தொடர்புகளால், இப்படி நம்முடைய ரூஹ், நஃப்ஸ் அழுக்கடைந்து பாழாகி இருக்கின்றதல்லவா, அவற்றையெல்லாம் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கி விடுகின்றது. யா அய்யுஹல் லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். தக்வா உங்களிடத்திலே வருவதற்காக, இந்த தக்வா பயம், அல்லாஹ்வுடைய பயம், இதுதான் நம்முடைய உயிருக்குண்டான உணவு, ரூஹுக்குண்டான உணவு. அந்த தக்வா இந்த ரமதான் மாதத்தால் கிடைக்கும். ஹுதல்லில் முத்தகீன் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். முத்தகிராக ஆகுவதற்கு லஅல்லக்கும் தத்தகும், இந்த நோன்பை வையுங்க, உங்களுக்கு தக்குவா. அப்போ எப்படி நோன்பு வைக்கணும்? நம்ம வைக்கிற நோன்புல தக்குவா வருமா? இன்றைக்கு சஹர்னா உங்கள் பிரியாணி, நெய்சோறு, புலாவு, ரசசோறு, சாம்பார் சோறு, அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் தயிர் பிறட்டுறது உருட்டுறதுலாம் கிடையாது. அங்கே சஹர் என்ன? சில பேரு சம்பளம் அல்லது ஒரு 1/2 கிளாஸ் பால், அவ்வளோதான். அதான் சஹர். ஹத்தா ஹஷீன் அல் ஃபலாஹ், கடைசி பத்தினுடைய அறிவிப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் போய் எடுத்து பாருங்க. நாங்கள் சஹர் கிடைக்காது என்று பயந்தோம் அப்படிமா இமாம் தொழு வச்சுட்டு இருக்கும் பொழுது. அவ்வளவுதான், அடுத்து சலாம் கொடுத்து முடிச்சோடனே பிலால் பாங்க சொல்ல வேண்டியதுதான் நினைப்போம். ஹத்தா ஹஷீன் அல் ஃபலாஹ், அவங்க இமாம் சலாம் கொடுத்த உடனே வீட்டில் போய் அந்த சில பேரிச்சம்பழங்களையும் 1 கிளாஸ் தண்ணி அல்லது 1/2 கிளாஸ் பாலை குடிச்சிட்டு அவங்க வருவாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், பாங்க சொல்லுவார் பிலால். 30 ஆயத்து ஓதுற வரைக்கும் தான் டைம் இருக்குமா. எதுக்கு? தராவிகி முடிச்சதுலேருந்து சுபுகுடி அதானுக்கு எத்தனை ஆயத்து? 30 ஆயத்து. தபாரகல்லதி சூரா அல்லது நம்ம நமக்கு சாப்பாடை செட்டப் பண்ணுறதுக்கே 30 நிமிஷம் வேணும். சாப்பாடை செட்டப் பண்ணுறது 1/2 மணி நேரம் தேவை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணிப்படலாம். என்னங்க, எவ்வளவு சுருக்கமாக்க முடியுமோ. நீங்கள் இங்கே வாங்க, ஒரு விஷயத்தை நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே எப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறோம்? நல்லா சாப்பிட்டா தானே நல்லா இபாதத்து பண்ண முடியும்னு நினச்சிருக்கிறோம். நல்லா சாப்பிட்டா நல்லா தூங்க முடியும். நல்லா சாப்பிட்டா என்ன செய்ய முடியும்? என்ன பாய்,
தான் தமிழில் நீங்கள் பழமொழி சொல்லுவீங்களே உண்டை கலக்கம், அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டா நல்லா தூங்கும். நீங்கள் பாருங்கள் இஃப்தாரு ஒரு மூணு பேரிச்சம்பழம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு எந்திரிச்சு லோகர் மகரிப் துறவு போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்தவுடனே கரெக்டாக இவ்வளோ இவ்வளோ தான் கை வைக்கணும். அப்படி எடுத்து வச்சுப்பிட்டு ஏதோ ரொட்டியாக இருந்தால் ஒரு ரொட்டி சோறாக இருந்தால் இவ்வளோ சோறு எடுத்து சாப்பிட்டுட்டு அதோடு பிசாமல் இருந்துருங்க. நீங்கள் தராவி நிம்மதியாக தொழுவணும்.